ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒன்றுலேருந்து ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மூணு தக்காளி போட்டுக்கோங்க, அது கூட மூணு முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினாலும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, அதில் பிரியாணியில் பட்டை லவங்காய் எல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இது எதுக்காகனா புளிப்பு குறைக்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்புறமா இந்த பன்னீர் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் குருமா ரெடி.